எல்லாருக்கும் வணக்கம்ங்க நம்ம டைனன் டிஸ்கவர் சேனல்ல இது முதல் வீடியோங்கிறதுனால முதல்ல நம்ம மங்களகரமா கோயில்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் சென்னை குரோம்பேட்ல லட்சுமிபுரத்துல இருக்கிற சுயம்பு துர்கை திருக்கோவில் இந்த கோவிலுக்கு குரோம்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்மால் பஸ் அவேலபிளா இருக்குங்க இதோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரோம் செக் பண்ணிக்கோங்க அது தவிர கூகுள் மேப்ஸோட லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வெச்சிருக்கோம் நீங்க செக் பண்ணிக்கலாம் உள்ள போன உடனே ஒரு அரச மரத்தடி பிள்ளையார் இருக்காரு அவருக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான குளம் அமைஞ்சிருக்கு கோயில் அம்பாளுக்கு கொற்றவை அப்படினு இன்னொரு நாமம் இருக்கு அதனால இந்த குளத்துக்கு பெயர் கொற்றவை தீர்த்தம்னு கூறப்படுகிறது இந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சம் வேப்பமரம் குளத்தை தாண்டி போன உடனேயே வேப்பமரம் இருக்கு இங்க விளக்கு ஏத்தியும் தொட்டில் கட்டியும் பிரார்த்தனை சீட்டு கட்டியும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை வைக்கிறாங்க வேப்ப மரத்தை தாண்டி உள்ள போனா சுயம்பு துர்க்கை அம்பாளுடைய மூல கர்ப்பகிரகம் அமைஞ்சிருக்கு நல்ல விஸ்தாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரகாரங்கள்ல எங்கேயுமே உங்களுக்கு உண்டியல் கண்ணில் படாதுங்க இதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு அதுபோக நீங்க அர்ச்சகர்கள் கிட்ட தட்டுல காசு போட்டா கூட அவங்க மறுத்துடுவாங்க அந்த காசை நீங்க தனியா சீட்டு கட்டி கோயில் திருப்பணிகளுக்கு தானமா கொடுத்துடலாம் பிரகாரத்தை சுத்தி வரும்போது நாகதுர்கை அம்பாளுடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கு அதுக்கு பின்னாடியே ஒரு புற்று கோயிலும் அமைஞ்சிருக்கு பிரகாரத்தை பிரதட்சிணமா வரும்பொழுது பிள்ளையார் முருகன் வேதபுரீஸ்வரர் மற்றும் திரிபுர சுந்தரியினுடைய சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு அதனோட நவகிரகம் மற்றும் பைரவருடைய விக்கிரகங்களும் அமைஞ்சிருக்கு இதுதான் கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அம்பாளினுடைய திருவுருவப்படம் இப்போ இந்த கோயிலோட வரலாறை பார்க்கலாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விவசாயி வயல்ல வேலை பார்க்கும் போது ரத்தம் கசிந்த குழவிக்கல் போல ஒரு சிலைய பாக்குறாரு
அதிர்ச்சி அடைஞ்சு பக்கத்து ஊர் மக்கள் கிட்ட காமிக்கும் போது ஒரு சாது அது சாட்சாத் நவசக்திகள் கொண்ட துர்கை அம்மன் தான் சொல்லி அத ஒரு வேப்ப மரத்து அடியில நிர்மாணம் பண்ணிருக்காங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு கூரையாகவும் பல வருஷங்களுக்கு அப்புறம் கோவிலாகவும் கட்டி மகா கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. கிடைக்கும் போது சின்ன குழவிக்கல்லா இருந்தாலும் அம்பாளுடைய உயரம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கு. இன்னைக்கும் இந்த பகுதி மக்கள் கிட்ட கேட்டா அம்பாளுடைய உயரம் வளர்ச்சி அடைவதை தங்களால உணர முடியுதுன்னு சொல்றாங்க. இதுதாங்க இந்த அம்பாளுடைய தனிச்சிறப்பு. இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு பைரவர். எல்லா அஷ்டமி தினத்திற்கும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடக்கும். வருடந்தோறும் அம்பாளுக்கே உரித்தான சில முக்கிய விசேஷ நாட்களும் இருக்கு. அதுல பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, ஆடி மாதம் மற்றும் நவராத்திரி ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நடக்கும். அதுலேயும் முக்கியமாக பங்குனி உத்திரத்திற்கு பக்தர்கள் எல்லோரும் 9 நாள் விரதம் இருந்து 3 நாள் முன்னாடி காப்பு கட்டி அவங்க கையாலேயே அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதை தவிர ஆடி தை மாதங்களில் கூழ் ஊத்துறது, பொங்கல் வைக்கிறது போன்ற சில விசேஷமான நிகழ்வுகளும் நடக்கும். இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானுக்கு சிவராத்திரி, அன்னாபிஷேகம், சங்காபிஷேகம்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. முருகப்பெருமானுக்கும் கந்தசஷ்டி விரதம் 7 நாளும் திருக்கல்யாணத்தோட ரொம்பவே கோலாகலமாக நடக்கும். சூரசம்ஹாரம் இல்லாமல் அம்பாள் கிட்டேருந்து வேல் வாங்குற வைபவம் மட்டும் நடக்கும். இந்த கோயிலில் நித்தியப்படி குறைஞ்சது 50 பேருக்காவது அன்னதானம் நடக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒருத்தருக்கு 50 ரூபான்ற விதத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு விருப்பப்படுறீங்களோ அன்னதானத்துக்கு கட்டலாம். அப்படி இல்லைனா நீங்களே உங்கள் கையால் சமைச்சும் இங்கே கொண்டு வந்து கோவில் நிர்வாகத்தோட அனுமதியை வாங்கி பரிமாறலாம். என்னங்க, இந்த கோவிலை பற்றின தகவல்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் உபயோகமானதாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இருந்ததா? அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த கோவிலோட டைமிங்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதை தவிர செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால நேரத்திலும் கோயில் திறந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல நம்ம டைனம் டிஸ்கவர் சேனல்ல நாங்க மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.